ராஜா இங்க வாங்கடா. என்னம்மா? ஐயோ, இந்த அநியாயத்தை வந்து பாருங்கடா. இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சுமா? சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சு? உங்க அப்பா மறுபடியும் போக விட ஆரம்பிச்சிட்டாருடா. அதுக்கு ஏன் சத்தம் போறப்ப? நான் கேக்குறேன். நீங்களே பைத்தியக்காரத்தனமா பேசுற. என்ன பாத்துக்கிறதுக்காகத்தானே MBBS படிக்க வச்சேன். உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு மாட்டு வைத்தியம் படிக்க வச்சேன். என்ன மாடுங்கிறீங்களா? அப்பா உன்ன தப்பா சொல்லுவாரம்மா. நீ மாதா, அது கோமாதா? எங்க குலமாதா? ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. என்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும். கம்பவுண்டரையா, கம்பவுண்டரையா, என்ன மனசாமி? மாடு சென பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் காட்டினுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பாக்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. அப்பா அஞ்சனேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். யோ, பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சலே தானே, மனசுல நுழைய இல்லாம. உன்னை யாரு மனசுன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மை சார்? நம்ம பரமரன் சொல்லி என்ன சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். யோ ராவுத்ர, யாரு உனக்கா குதிரைக்கா? ரெண்டு பேருக்கும். உனக்கு இங்க பாக்க முடியாது. இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க, குதிரை மட்டும் வத்துக்காமே. நான் அவசரமா போனேன், ரெண்டு பேருக்கும் இவரே பாத்துரட்டுமே. யோ, குதிரைக்கு என்ன வியாதி? அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பாத்து சொல்லுங்க. கமாண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்க. பிராந்தி உடுத்து பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ, இங்க நீ டாக்டரா? நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்பட, ஒரு இன்ஜெக்ஷன் போற, எல்லாம் சரியா போயிரும். ஓ, அந்த டெலா மிஷின் எடு சார். மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்துருக்க? என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், அவசரப்படாங்க. என்ன உப்பு கட்டுது சார்? இதுவா குடிச்சீங்க? என்னைய உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சறா? நீங்க தான். என்னைய சொல்ற? குடிச்சாத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு? யோ, என்னைய சொல்லியா சார்? நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்க்கா கொண்டாந்தறே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? ஆஹா, வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. நான் சார் மாட்டு மோதிரத்தை குடிச்சிட்டேன் சார். இது காலமாடா பசுமாடா? ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் சொல்லி தொலையா? பசுமாடு சார். அப்ப கோமியம், கோமியம், புண்ணியம், புண்ணியம், புண்ணியம்.
ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியில நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமுறா பேசுறிய. புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் திருக்கணும் போல இருக்கு. சார், டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோபம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோபம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? கேப்ப, கேட்கலாம். சொல்லியா? சொல்லு, சொல்லி. அட, விடுங்க. என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஜாங்கிட்ட நடக்காது. விடுங்க. என்ன விடுங்க கேக்குறல? யோ, சொல்லியா? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வரார். கால் வலி எல்லாம் எப்படி இருக்கு? கால் வலி எல்லாம் பரவாயில்ல டாக்டர். ஏன் டாக்டர், நான் எந்திரிச்சு நடப்பனா? யோ, எந்திரிச்சா நடப்பையா? குசும்பா, படுத்துறியா? தேவையில்லாம பேசுன, வாயை தச்சிருவேன். டாக்டர், எங்க நான் செத்துருவேன்னு பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி, அதான் ஆபரேஷன் எல்லாம் பண்ணியாச்சுல, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்க டாக்டர், அவர் இருப்பாரா அப்படின்னு அவரு கேக்குறாரு போல இருக்கு டாக்டர். டாக்டர், இவன் நேத்துதான் அட்மிட் ஆனா, எதை கேட்டாலும் மறந்துடுறான். என்னன்னு கேளுங்க. டாக்டர், நீங்க தான் என்ன எப்படியாவது குணப்படுத்தணும். எனக்கு ஒரே ஞாபகம் மறதியா இருக்கு டாக்டர். ஐசி, உங்களுக்கு இது எத்தனை நாளா இருக்கு? எது? அதான் ஞாபகம் மறதினீங்களா? ஞாபகம் மறதியா யாருக்கு? யோ, நீ தானே இப்ப சொன்ன எனக்கு ஞாபகம் மறதின்னு. நான் சொல்லலையே. சொல்லலையா? அப்ப கிளம்பு. சரிங்க. என்னையா போறேன்ட்டு படுத்துக்கிட்டான்? போறேன்னு சொன்னதா அதுக்குள்ள மறந்துட்டான். ஓகே. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்ன? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான்.